வருங்கால அரசு ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் அனைவருக்கும் காமராஜர் கரண்டாக பேசுகிற வணக்கங்கள் நான் கேசி ஆனந்த் பேசியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ மசியில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு எயிட் மந்த் ஸ்டடி பிளான் என்ன அப்படின்னா மொத்தம் நம்ம டிஎன்பிசி குரூப் ஃபோருக்காக பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் மந்த் கம்ப்ளீட் ஸ்டடி பிளான் பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணக்கூடும் பிரச்சனை இல்லை ஸோ ஒரு ப்ரீ பிளான்டா ப்ரீ என்ன அப்படின்னா ப்ராப்பரா பிளான் பண்ணி படிச்சுன்னா கண்டிப்பாக வந்து சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண முடியும் அண்ட் ப்ராப்பர் ரிவிஷன் கண்டினியஸ் ரிவிஷன் கன்சிஸ்டன்ட்டாக டெஸ்ட் ஆட் பண்ணுவோம் ஸோ கண்டிப்பாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இவங்களையும் சக்ஸஸ் பண்ண முடியும் ஸோ இந்த வீடியோ இவ்வளோ ஸ்கிப் இப்போ நம்ம கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனல் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் டூ ஏ யூனிஃபார்ம் சர்வீஸ்க்கு போலீஸ் எஸ் இன் ஃபாரெஸ்ட் கார்ட் லேப் எஸ்ட் ரயில்வே எக்ஸாம் ஸோ எல்லாத்துக்கும் தமிழ்நாட்டில் சமச்சீர் கல்வி பேஸ் பண்ணி லைன் பை லைன் லெசன் பை லெசன் டெஸ்ட் வச்சுட்டு இருக்கோம் ஸோ வேணும்ன்றவங்க இந்த காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணி கேட்டுவிட்டு டெஸ்ட் பேஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா டிஎன்பிசி குரூப் ஃபோர் ஸ்ட்ரைப் லேன் ஸோ இது வந்து கம்ப்ளீட் எயிட் மந்த்ஸ் ஸ்டடி பண்ணுறேன் என்ன அப்படின்னா ஸோ குரூப் ஃபோருக்கு பேசிக் கழிக்கணுன்னா நீங்கள் டென்த்து முடிச்சிருக்கணும் டென்த்து முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட்டேஷன்ஸ் இருக்குது இல்லை டிகிரி முடிச்சிட்டிங்கன்னா டில் ஐம்பத்தேழு வயசு வரைக்கும் நீங்கள் எக்ஸாம் எழுதலாம் சரிங்களா என்ன பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக் கலெக்ட் பண்ணுங்கண்ணா சிக்ஸ்திலேருந்து டென்த் வரைக்கும் எல்லா எல்லா சமச்சீர் கல்வி புக்ஸும் சிக்ஸ்த்து பார்த்தீங்கன்னா இப்போ டேர்ம் ஒன் டர்ம் டூ டேர்ம் த்ரீ புக்கு செவன்த்தில் டேர்ம் ஒன் டேர்ம் டூ டேர்ம் த்ரீ எயித்தில் ஃபுல் புக் வந்துருச்சு நைன்த்துலேயுமே ஃபுல் புக் வந்துருச்சு டென்த்து ஃபுல் புக் லெவன்த்து டுவெல்த்து ஸோ எல்லாத்துலேயுமே தமிழில் இருந்து சமூக அறிவு வரைக்கும் எல்லாமே வாங்கிக்கணும் இங்கிலீஷும் சேர்த்து வாங்குங்க ஏன் அப்படின்னா இப்போ மைண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் சேர்த்து வாங்கிக்கோங்க என்ன படிக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் இருக்க சமூக அறிவியல் அதுதான் வந்து மேஜர் நூற்றி பாஞ்சு பாடம் இருக்குது மொத்தம் நூற்றி எண்பது பாடம் இருக்குது அதில் நூற்றி பாஞ்சு பாடம் மட்டும் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பேஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதை படிக்கும் நூற்றி பாஞ்சு பாடத்தை ஒரு நூறு நாளில் படிக்க ட்ரை பண்ணுங்கள் போதும் சரிங்களா மூணு மாதம் கிட்டத்தட்ட அதாவது ஒரு நாளைக்கு கண்டிப்பாக புதுசாக படிக்கணும் ரெண்டு லெசன் புதுசாக படிக்கணும் இப்போது ஹிஸ்ட்ரி இல்லை அப்படினா ஹிஸ்ட்ரியில் மொத்தம் ஃபர்ஸ்ட் வால்யூம்னா பத்து லெசன்ஸுக்கு அதில் ரெண்டு லெசன் இன்றைக்கி படிக்கும் அடுத்த ரெண்டு லெசன் நாளைக்கு படிக்கும் ரிவிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் வச்சுக்கணும் சரிங்களா இப்போ ஒரு பாடம் படிக்க கிட்டத்தட்ட ஒரு ஒன்றே கால் மணி நேரம் ஆகுங்க சரிங்களா பதினோராம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பில் இருக்குது சமூக வரலாறு அறிவியல் எக்கனாமிக்ஸ் ஜியாகிரபியில் ஒரு நூற்றி அஞ்சு பாடம் இருக்குது நூற்றி அஞ்சு பாடத்துக்கு கண்டிப்பாக நூற்றி அஞ்சு நாள் ஆயிருங்க சரிங்களா பிளான் வச்சுக்கோங்க அடுத்திருக்கு இருந்து டென்த் வரைக்கும் சயின்ஸ் நூறு தொந்தி பாடம் இருக்குது ஸோ மோஸ்ட்லி குரூப் ஒர்க் வந்து சயின்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம புக் பேக் கொஸ்டின் படிப்பாங்க அப்புறம் பேக்ஸ் கொஸ்டின் படிப்பாங்க மற்றதெல்லாம் படிப்பாங்க இம்பார்ட்டன்ஸ் தான் படிப்பாங்க சரிங்களா ஸோ யாரும் வந்து ஃபுல்லாகலாம் படிக்க மாட்டாங்க அதனால் வந்து பிளான் பண்ணி ஒரு நாளைக்கு சும்மா ஒரு ரெண்டு ஒரு லெசன் படித்தா கூட நூறு நாளில் முடிஞ்சிடும் ஸோ இது எல்லாமே சேர்த்து கரெக்டாக ஆறு மாதத்தில் உங்களால் முடிக்க முடியும் சரிங்களா ஒரு நாளைக்கு ரெண்டு லெசன் புது லெஸனாக சோசியல் சயின்ஸும் ஒரு லெசனில் சயின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மூணு லெசன் படிக்க ட்ரை பண்ணுங்கள் இல்லை ரெண்டு லெசன் படிக்க ட்ரை பண்ணுங்க இதில் ஒரு லெசன் அது லெசனாக ஆனால் சோசியல் சயின்ஸ் வந்து ரெகுலராக டெய்லியுமே ரெண்டு லெசன் படிங்க ஒரு நாள் டொரு நாள் சயின்ஸ் படித்தா கூட ஓகே தான் தினமும் அரை மணி நேரம் கண்டிப்பாக நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கணும் என்ன பண்ணுறீங்கன்னா தினமணி நியூஸ் பேப்பர் தின இந்து இல்லை யூடியூப் சேனலில் நம்பளுது இல்லை டிஎன்பிசிசிசிசிசி நிம்ஷம் இல்லை நிறைய பேர் போடுறாங்க ஸோ ஏதோ ஒரு ச ரெகுலராக கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி அப்டேட்ஸ் இருக்க வேணும் கண்டிப்பாக சரிங்களா அடுத்து வந்து டெய்லி ஒன் ஹவர் வந்து மேக்ஸ் பார்க்கணும் சரிங்களா மொத்தம் ஒரு இருபத்தஞ்சு டாபிக் இருக்குதுன்னு நினைக்கிறேன் மேக்ஸ் பாருங்கள் ஒரு அரை மணி நேரம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூணு நாலு மாதத்தில் சிரவசம் முடிச்சிடலாம் ஆறுலேருந்து பன்னெண்டு வரை உள்ள தமிழ் பாடத்தில் இலக்கணமும் இலக்கண குறிப்பும் தவிர்த்து மற்ற எல்லாத்தையும் பாருங்கள் ஆசிரியர் ஆசிரியர் குறிப்பு பாடம் அதில் இருக்க புக் பேக் கொஷின்ஸ் எல்லாத்தையும் பார்க்கணும் சரிங்களா இது நம்ம சேனல் நம்பர் எதுனாலும் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் வேணும் கணித ஃபார்முலாக்கள் இல்லையா ஸோ அதை தொகுத்து வச்சுக்கோங்க தினமும் ப்ராக்டிஸ் பண்ணணும் அடுத்து வந்து ஒரு நாளைக்கு இரண்டு சமூக பாடங்கள் கண்டிப்பாக நீங்கள் புதுசாக படிக்கணும் சரிங்களா டெய்லியும் என்ன பண்ணிணா ஒரு நாளைக்கு ரெண்டு சமூகிகள் பாடம் கண்டிப்பாக புதுசாக படிக்கணும் மைண்டில் வச்சுக்கோங்க சரிங்களா முடிஞ்ச வர நீங்கள் லெசன் பை லெசன் நோட்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுங்கள் ஆனால் லெசன் பை லெசன் நோட்ஸ் எடுக்கணும்னா ரொம்ப நேரம் ஆகும் ஆனால் நோட்ஸ் ரிவிஷன் பண்ணும்போது ஈஸியாக ரிவிஷன் பண்ணணும் அதையும் பார்த்துக்கோங்க சரிங்களா படிக்க தொடங்கும் முன் புத்தக பின்பகுதி வினாக்கள் ஃபஸ்ட்டு படிக்கணும் என்ன பண்ணுனால் புக் பேக் கொஷின் ஃபஸ்ட்டு படிக்கணும் அப்புறம் பேக்ஸ் கொஷின் டூஇன்றுவும் அதை படிக்கணும் சரிங்களா ஸோ அதை படிக்கணும் அடுத்து டிஎன்பிசியில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடந்த ஃபார்ட்டி எக்ஸாம்ஸ் ஃபார்ட்டி ஜிகே கொஷின் எவ்வளோ ஆச்சு அப்படின்னா நாலாயிரம் கொஷின் இருக்கும் அதை ரிவிஷன் பண்ணுங்கள் நம்ம சேனலில் பதினாலு கொஸ்டின் ரிவிஷன் பண்ணி போட்டிருக்கோம் ப்ளேலிஸ்ட் இருக்கும் பாருங்கள் அதேமாரி நடந்த அடுத்து ரெண்டாயிரத்தி இருபதில் நடந்த ஒரு பத்து எக்ஸாம் இருக்குது மொத்தம் ஐம்பது கொஸ்டின் ஐம்பதில் நம்ம பதினாலு கொஷின் போட்டிருக்கோம் சரிங்களா அதேமாதிரி யூடியூப் சேலம் நம்ம டெஸ்ட் பேச்ச கனெக்ட் பண்ணுவோம் என்ன அப்படின்னா இப்போ சிக்ஸ்தில் இருந்து டென்த்து வரைக்கும் சயின்ஸ் மொத்தம் நூறு லெசன் மொத்தம் அதுக்கு நானூற்றி பத்து ரூபா ஃபீஸ் ஒன்றும் லேபர் பேஸ் பண்ணியிருக்கோம் இல்லைன்னா குரூப் ஃபோர் எல்லாத்துக்குமே நாங்கள் ஒரே மாதிரி தான் கொஸ்டின் சேர் பண்ணியிருப்போம் அதில் வந்து ரிவிஷன் டெஸ்ட் வைக்கும் போது மட்டும் எக்ஸாம் பேஸ் பண்ணி வச்சிருப்போம் சரிங்களா சிக்ஸ்த்லேருந்து வரைக்கும் சோஷியல் சயின்ஸ் மொத்தம் நூற்றி நூற்றி பஞ்சு லெசன்ஸ் ஃபோர் லெவன் ஃபீஸ் அதேமாரி வந்து லெவன்த்து டுவெல்த்தில் ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி எக்கனாமிக்ஸ் எத்திக்ஸ் எல்லாமே சேர்த்து நானூற்றி லெசன் சரிங்களா இதுக்கு நானூற்றி ரூபா ஃபீஸு நூற்றி அஞ்சு லெசன் இது எல்லாமே வேணும் அப்படின்னா லெசன் பை லெசன் வேணும் அப்படின்னா தௌசண்ட் ருபீஸ் ஃபீஸ் இருக்கும் சரிங்களா இந்த பிடிஎஃப் இருக்குன்னா சிக்ஸ்த்லேருந்து டென்த் வரைக்கும் இருக்க எல்லா இண்டெக்ஸும் அப்படியே கொடுத்துருக்கேன் ஸோ ஒவ்வொரு டேர்முக்கும் ஆறு லெசன் இருக்கும் சரிங்களா இந்த ஆறு லெசனையும் மூணு நாளில் நீங்கள் உங்களால் படிக்க முடியும் ஸோ ஒரு ரெண்டு லெசன் பிளான் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக உங்களால் மூணு இப்போ நூறு லெசன்ஸ் இருக்கா கண்டிப்பாக ஐம்பது நாள் இல்லை அறுபது நாள் மேக்ஸிமம் அதுக்கு மேலே டைம் எடுக்கவே இருக்காது நைன்த்து எயித்து டென்த்து ஃபுல் புக் சயின்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா லெவன்த்து டுவெல்த்தில் இருக்க இண்டெக்ஸ் அப்படியே எதிக்ஸ் பத்து லெசன் படிக்கணும் சரிங்களா ஹிஸ்ட்ரி எட்டு ஒன்போது லெசன் படிக்கணும் ஸோ இதேமாதிரி வந்து நம்ம லெசன் பை லெசன் பிளான் பண்ணி லெசன் பை லெசன் டெஸ்ட் கொஷின்ஸ் எடுத்துருவோம் ஸோ மாதிரி நீங்களும் என்ன பண்ணுறீங்கன்னா அழகாக நோட்ஸ் எடுத்து ப்ரோப்ளம் பண்ணுங்கள் முடிஞ்சால் ஓன் ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள் இல்லை சேனலில் டெஸ்பேஷன்ட்டு அழகாக பிளான் பண்ணிட்டு படிங்க வேறு ஏதாவது கொரிஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ பிளான் பண்ணுங்கள் குரூப் ஃபோர் பாஸ் பண்ணணும் பிளான் ப்ளான் பண்ணுங்கள் ரிவிஷன் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்